சிம்ஃபா ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சார்லி ரச்சி ஷெட்டி சங்கீதா சங்கரி பாபி சிங்ஹா மற்றும் பலர் இணைந்து நடிக்கும் ட்ரிபிள் செவன் சார்லி இப்போது திரையரங்குகளில் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களோட நடிப்புல வெளியான படம் தான் விக்ரம் இந்த படம் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த படம் மக்கள் மத்தியில ரொம்பவே ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுச்சு அது மட்டும் இல்லாம பாக்ஸ் ஆபீஸ்ல நல்ல கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு இந்த மாதிரி டைம்ல கமலஹாசன் அவர்கள் இந்த படக்குழுவினர் பலருக்கும் அவரோட பரிசுகளை கொடுத்துட்டு இருந்தாரு அந்த வகையில லோகேஷ் கனகராஜுக்கு கார் கொடுத்தாரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் தனித்தனியா இண்டிவிஜுவல் பைக்ஸ் கொடுத்திருந்தாரு அது மட்டும் இல்லாம ரோலேஸ் அதாவது மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்லணும் படத்துல அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துல தியேட்டரையே தெரிவிக்க விட்டு போனாரு சூர்யா அவர்கள் அவருக்கு ரோலெக்ஸ் வாட்ச் வாங்கி கொடுத்தாரு இந்த மாதிரி மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன வாங்கி தரப் போறாரு அப்படிங்கிற மாதிரி பல மீம்ஸ் போயிட்டு இருந்தது ஒரு சிலர் உச்சகட்டமா போய் நான் ரெண்டு மூணு தடவை தியேட்டர்ல போய் படம் பார்த்தா தலைவரே எனக்கு ஏதாச்சும் அப்படிங்கிற மாதிரி மீம் கேட்டர்ஸ்ல அவங்களோட அட்டகாசத்தை காட்ட ஆரம்பிச்சாங்க அந்த வகையில ரீசெண்டா லோகேஷ் கஜராஜ் அவர்களும் நம்மளோட அனிருத் அவரும் கேரளால ஒரு தியேட்டர் விசிட் போயிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கேள்வி நிறைய கேட்கப்பட்டுச்சு பிரஸ் கிட்ட இருந்து அந்த மாதிரி ஒருத்தவங்க இசையமைப்பாளர் நம்ம அனிருத் அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க கமல் சார் உங்களுக்கு என்ன கிஃப்ட் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி அதை கேட்ட உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம அனிருத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விக்ரம் படத்துல இசையமைக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததே ஒரு பெரிய பெரிய பரிசு தான் அப்படிங்கிற மாதிரி சூப்பரா பதில் சொல்லிருக்காரு இந்த பதில நம்ம யாருமே எதிர்பார்க்கல இல்லையா சோ அவர் விக்ரம் படம் பண்ணதை எந்த அளவுக்கு பெரிய விஷயமா பார்க்குறாரு அப்படிங்கறத தாண்டி அவர் அதை எந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காரு அப்படிங்கறதும் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியுது சரி நீங்க சொல்லுங்க விக்ரம் படத்துல இன்னும் வேற எந்த கேரக்டருக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுக்கணும்னு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் அனிருத்தோட இந்த பதில பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சிருங்க இந்த மாதிரியான செலிபிரிட்டி சம்பந்தமா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சனி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போகும்போது ஒரு இடத்துல நிறுத்தினாரு நிறுத்திட்டு ஒரு நல்ல இந்த கடப்பா கல் சொல்லுவாங்க இல்லையா அந்த ப கடப்பா கல்லில் ஒரு பெஞ்சு அந்த பெஞ்சில் போய் உட்காந்துட்டாரு நாங்களும் ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம்னு பார்க்குறோம் பத்து நிமிஷம் ஆச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு வரல அதுக்கப்புறம் வந்த பிறகு சொல்கிறாரு ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது ஸ்கூலில் படிக்கும்போது இங்கே வந்து உட்காந்து கவிதை எழுதிட்டுருப்பேன் எப்போ அவருக்கு ஒம்பது வயசு அப்போ இங்கே தான் உட்காந்து கவிதை எழுதிட்டுருப்பேன் அப்போ பசங்கள்லாம் கல் அடிப்பானுங்க கல் அடிப்பானுங்க பெரிய கவிதை எழுதுகிறாரா இவருன்னு சொல்லிட்டு கல் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்னும் நினச்சி வருத்தப்படுறதுன்னு என்னென்னு கேட்டால் இப்போ எல்லார் கையிலையும் செல்ஃபோனில் ஃபோ கேமரா இருக்குது அந்த நேரத்தில் ஒரு கேமரா இருந்ததுன்னா வாட் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி பிக்சர் ட்ரட் ஐ மீன் Huh?